சோ நண்பர்களே வணக்கம். சோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹோமோடோபி தியரியை பத்தி நான் பேசலான்ட்டு இருந்தேன். ஹோமோடோபி தியரி இந்த மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்க்குனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பட் ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு. அதாவது உங்களுக்கு தேவைப்படுமா, எங்களுக்கு அது தேவைப்படுமா சார்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், 1 - c f(t). இதுதான் அதோட ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை காப்பி பண்ணி மேக்ஸிமால போடுறேன், WX. சரியா, எக்ஸாஃப்டியில் எப்படி கொடுக்கணும், ஹோமோடோப்பினா என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க. ஹோமாலஜி, ஹோமோடோப்பி, கோமாலஜி மூணு இருக்கு, சரிங்களா. ஸோ எபிலியன் குரூப் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் அதோட ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா, 1 - f(t) அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ yoft ஃபார்முலா இது, yoft ஃபார்முலா இது, சரியா. சரி, இது வந்து xoft ஃபார்முலா, c × x1 f(t) g(t), 1 - c f(t), 1 - c g(t), இப்படி தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் பெருசாக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சூஸ் ஏரியல் ஃபாண்ட், சரிங்களா. ஸோ 18 கொடுப்போம், லோடு வேரியபிள்ஸ். ஸோ ஒரு பெரிய இதாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா ஃபார் ஹோமாலஜி, ஹோமோடோபி கர்வ்ஸ். இந்த ஹோமோடோபி கர்வ்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ இதில் ஜஸ்ட் நான் அனிமேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சியோட பேராமீட்டருக்கு ஏத்தாப்புல இது இப்படியே கொஞ்சம் உருமாறி ஒரு ஷேப் எடுக்கும். ஸோ இது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதோட டிஃபார்மேஷன் அதாவது மார்ஃபிங்கை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இதோட ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா தான் இது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இந்த எஃப்டி ஜிஎஃப்டினா என்னன்றது கேட்டிங்கன்னா, இங்கே கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், y × cos x, y × இப்படி தான் கொடுக்கணும், s1 x1 y1 கொடுத்து எஃப்டி ஜிஎஃப்டி கொடுத்து இதில் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸாக மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதில் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் போட்டிங்கனாலும் அது ஒரு மாதிரி ஒரு ஷேப் வந்து அது வித்தியாசமாக எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் x × y கொடுக்குறேன், ஏன்னா சர்க்கிளுக்கு பதிலாக நான் வேறு ஏதாச்சும் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம இது ஏதாவது சர்க்கிளை தான் நம்ம டிஃபார்ம் பண்ண முடியும், அதனால தான் அதை அப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிளை தான் டிஃபார்ம் பண்ண முடியும், சர்க்கிளை டிஃபார்ம் பண்ணுறதுனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாற்ற வேணாம், x1 ஆஃப் இதையும் y1 ஆஃப் இதையும் நீங்கள் மாற்ற வேணாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா x1 இது வந்து காஸ் x-னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா, cos x அப்படின்னு கொடுத்துட்டு கேப்ஸ் எடுத்துருங்க, cos x கொடுத்துட்டு இங்கே y1-க்கு வந்து sin x-னு கொடுத்துருக்காங்க, இதை f(t) வந்து t-னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, c = 1 அப்படி கொடுத்தோம்னா இந்த மாதிரி வருது, அனிமேட் பண்ணால் இந்த மாதிரி வருது. ஸோ இதோட ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா தான் x1 c, இதை வந்து தான் பேராமெட்ரிக் ஃபங்க்ஷனில் ரெண்டாவது ப்ளூ கலர் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா, இப்படி கொடுக்கணும். சரி, இது வரைக்கும் நான் அந்த ஹோமோடோபி கர்வ்ஸை பற்றி எப்படி இதை ப்ராக்டிக்கலாக பிளாட் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு பதிவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இதை பற்றி என்னன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை தனியாக இப்படி பிரித்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு ஹோமோடோபி கர்வ் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை கையை இப்படி தூக்காமல் இதை இப்படியே இது பண்ணி எடுக்கணும் வெளியே, அது எப்படின்றத நம்ம பார்ப்போம், சரிங்களா. நான் என்ன சொன்னேன், இப்படி இருக்குது ஒரு கர்வு, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கர்வை கையை இப்படி ஓப்பன் பண்ணாமல் இதை ஒவ்வொன்று ஒன்று கட் பண்ணிக்காமல் இப்படி வெளியே எடுக்கணும், அது எப்படின்றது இந்த ஃபங்க்ஷனை வச்சு கூட நம்ம 3D ஃபங்க்ஷனில் எடுக்கலாம், சரிங்களா. ஸோ அது எப்படின்றது பார்ப்போம்.